மன்னரான திக்மே கேசர், நம்கேஎல் வாங்சுக், ராணி ஜெச்சன் பேமா வாங்சுக் ஆகியோர் 4 நாட்கள் சுற்றுப்பயணமா இந்தியா வந்திருக்காங்க. இவங்களோட இந்த வருகையில ரொம்பவும் கவரக்கூடியது இவங்களோட குட்டி இளவரசரான ஜிக்மே நம்கேஎல் வாங்சுக். பூடான் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்களை தன்னோட அரசு இல்லத்துக்கு பிரதமர் மோடி வரவேற்றிருக்காரு. அப்போ பூடான் குட்டி இளவரசருக்கு கால்பந்தை பிரதமர் மோடி பரிசா கொடுத்திருக்காரு. பூடான் நாட்டோட மன்னர், ராணி, குட்டி இளவரசர் ஆகியோரை சந்திச்சது சிறப்பான தருணம்னு பிரதமர் மோடி தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. குட்டி இளவரசருக்கு ஃபிஃபா அண்டர் 17வது உலக கோப்பையோட அதிகாரப்பூர்வ கால்பந்தையும் செஸ் விளையாட்டு செட் ஆகியவற்றையும் கொடுத்திருக்காரு. நடப்பாண்டுல 17 வயசுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை முத முறையா இந்தியா நடத்தினது குறிப்பிடத்தக்கது. பூடான் நாட்டோட எல்லையான டோக்லாம் பகுதியில இந்திய சீன ராணுவத்தினருக்கு இடையே பரபரப்பு நிலவிட்டு வருது. 2 மாசத்துக்கும் மேலா நீடிச்ச இந்த விவகாரத்தால இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் உருவாகி இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில இந்திய பூடான் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. இந்திய பூடான் சீன எல்லையில பெய்ஜிங் நாட்டோட நடவடிக்கை அத்துமீறல்னு இந்திய பூடான் நாடுகள் ஒரு சேர தெரிவிச்சிருக்கு. நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஏமா அந்த கதைகள் அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம். டே ஆடிக்காரன் போறான்டா மாங்க அவன்கிட்ட அடுத்தவங்க சேட்டையை போட்டு சந்தோஷமா எஸ்கேப் ஆகி கோவால போய் செட்டில் ஆயிடலான்ற மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சு. நீ ரொம்ப விக்கிறீங்க சத்யா, என்ன நடக்குது அப்படின்னு. இதுல ஷார்ட் எல்லாம் படத்துல வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு, இதெல்லாம் போட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன மச்சான் எப்பறா எழுதிருக்க அப்படின்னு கேட்டேன். சூப்பரா 90 வந்துடும் பாருங்க, பார்த்தா ஃபெயில் ஆயிரும். நிறைய பேர் கேட்டாங்க இந்த படத்துக்கு என்ன மெனக்கிட்டு இருக்கீங்க, என்ன மெனக்கிட்ட விடல, மார்க்கெட்ல போய் இறங்குறோம். இறங்கினோன்னா ஏ நம்ம கார்த்தி சார் அப்படின்னாங்க. ஏய் என்ன நடக்குதுங்கன்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆளுக்கு தான் இருக்காங்க. ஷூட்டிங் நாரிடுச்சாங்க, ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள.